அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ராங்கி தான் பார்க்க போகிறோம். வெஜ் ஃப்ராங்கி. நான் இந்த ஃப்ராங்கி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்ஹம்துலில்லா ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ராங்கி டோ செய்கிறதுக்கு ஒரு கப் ஆட்டா எடுத்திருக்கேன், அதே அளவு ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு மாவையும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கொலக்கொலன்னு இல்லாமல், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. நான் மாவு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் மாவு பிணைஞ்சிட்டேன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, கையிலையும் ஒட்டலை. இந்த பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். பொட்டேட்டோ டிக்கி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம், ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ராஸ் மேல் போகிற வரைக்கும் இது அடுப்புலேயே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மசாலா ராஸ் மேல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இது இருக்கட்டும். ராஸ்மெல்லாம் போயிடுச்சு, நான் உப்புலாம் பார்த்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆறிய பிறகு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
செஞ்சு வச்ச டோவை எடுத்து குட்டி குட்டி பாலாக போட்டு இப்போ ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, பார்த்தா வளர்க்கும் போது ஒட்டாமல் வரும். நான் அதுக்கடையில் அடுப்பில் வந்து தவா வச்சுருக்கேன், தவா நல்லா சூடு வரட்டும். நல்லா மெல்லிசாக வளர்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன், இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். சும்மா வாட்டினா போதும், எண்ணெயெலாம் போட வேணாம். நம்ம ஃப்ராங்கி ரெடி பண்ணும்போது பட்டர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சும்மா வாட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா டோவையும் வளர்த்து ரொட்டி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்தளவு நம்ம ரொட்டி சுட்டால் போதும், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து நம்ம கட்லட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ரோல் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன், லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன், அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டு கலரில் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ராங்கிக்கு எனக்கு ரொட்டி ரெடியாக இருக்குது, பொட்டேட்டோ டிக்கி ரெடியாக இருக்குது, செஸ்வான் சாஸ், டொமேட்டோ சாஸ், மயோனஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே எனக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை செய்கிறேன். தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டு நான் சுட்டு வச்சுருக்க ரொட்டியை வாட்டி எடுத்துக்கிறேன். பட்டர் போட்டு ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். மயோனஸ், செஸ்வான் சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் செஸ்வான் சாஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். செஸ்வான் சாஸ் அண்ட் மயோனஸ் வந்து ஹோம்மேட். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. போட்டோம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ராங்கி. பொட்டேட்டோ டிக்கி எடுத்து இதே மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான், எவ்வளோ வேண்டாலும் வச்சுக்கலாம். குடமிளகாய், கோபீஸ், கேபேஜ், சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது சாட் மசாலா. சாட் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. சீஸ் திருவிக்கலாம் அதுலேயே. நமக்கு எவ்வளோ வேணுமோ சீஸ் அந்தளவு போட்டுக்கோங்க.
பசங்களுக்கு வந்து சீஸ் நிறைய போட்டே கொடுங்க. சீஸ் போட்டோம். டொமேட்டோ சாஸ் லைட்டாக மேலே போட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். சூப்பரான வெஜ் ஃப்ராங்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பரான வெஜ் ஃப்ரேங்கி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கீழே வந்து ஃபாயில் பேப்பர் சுற்றியிருக்கேன், என்ன அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக. சூப்பரான வெஜ் ஃப்ரேங்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.